அனைவருக்கும் வணக்கம். நாங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. இது போரூர்ல அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கு கடை. இந்த கடையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விளக்கு கடை அப்படின்னு சொல்றதோட விளக்குகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னே சொல்லணும். பொதுவாக நீங்க எல்லாருமே கடைக்கு போயிருப்பீங்க இல்லையா? ஒரு கடை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமோ, இல்ல நீங்க சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதோட, ஒரு கடையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆலயம்னே ரொம்ப அழகா சொல்லலாம். ஏன்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்களேன் இந்த ஸ்கிரீன்ல, அதுதான் அந்த கடை. அப்ப ஒரு ஆலயம் மாதிரிதானே இருக்கு. இந்த இடத்துக்கு நாங்க வரும்போது ஒரு கடைக்கு வரோம் அப்படின்ற அதே எண்ணத்தோடு தான் நாங்க வந்தோம். ஆனா ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, சத்தியமாக இங்க இந்த இடத்தில் வாராகி அம்மன் உயிரோடு இருக்கிறாள் அப்படின்றது நாங்க உணர்ந்த ஒரு விஷயம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம், ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு தெய்வம் வாராகி அம்மன். அந்த அம்பாள் இங்க அவ்வளவு தத்ரூபமா, அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது, ஒரு கடையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அது அந்த இடத்துல தெய்வம் உயிரோடு இருக்கும் போதுதான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு வரும். எவ்வளவோ கடைக்கு போய் நீங்க விளக்கு வாங்கியிருக்கலாம், நிறைய பூஜை பொருட்கள் நீங்க வாங்கியிருக்கலாம், ஆனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மெய் சிலிர்த்து போய் ஒரு இடத்துலேருந்து வெளியில வர்றது சாத்தியமா அப்படின்னா, அது ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு இருக்கக்கூடிய இடம்தான் நம்மளோட ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. கண்டிப்பாக எப்படி நம்ம சொல்றோமோ, இந்த தஞ்சையில நீங்க பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கே தனித்துவமான ஒரு சன்னிதானம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல, அதாவது ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல எவ்வளவோ தெய்வங்கள், எல்லா தெய்வங்கள், விநாயக பெருமான்லேருந்து ஆரம்பிச்சு முருகர்லேருந்து சிவபெருமான்லேருந்து மகான் ஷிரடி சாய்பாபாலேருந்து எத்தனையோ தெய்வங்கள், எல்லா மகான்களும் இருந்தாலும் இந்த வாராகி அம்மனுடைய முகத்துல அந்த அழகு சொற்றதை பக்தர்கள் கண்டிப்பாக இங்க வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றது என்னோட மனம் நிறைந்த ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வாராகி அம்மன் ஒவ்வொரு தெய்வத்தை வேண்டினால் ஒவ்வொரு பலன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ விநாயக பெருமானை எதற்காக வேண்டணும், விநாயக பெருமானுக்கு தனித்துவமான ஒரு வழிபாடு தோப்புக்கர்ணம் வழிபாடு, தலையில குட்டிக்கிற வழிபாடு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த சூரனை சம்ஹாரம் செய்வது முருகப்பெருமானுக்கு தனித்துவமான ஒரு விஷயம். அந்த சூரனையே தன்னுடைய சேவல் குடியாகவும் மயில் வாகனமாகவும் வச்சிருந்தார், அது வந்து முருகப்பெருமானுடைய தனித்துவமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காக வழிபடுறோம். ஆனால் வாராகி அம்மனை வழிபட்டால் வாழ்க்கையில நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ, அது வெற்றியாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், செய்வினை சூனியமாக இருக்கட்டும், இது எதிரிகளுடைய தொல்லையாக இருக்கட்டும், எந்த விஷயம் வாழ்க்கையில் எடுத்தாலும், ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வாராகி அம்மனை மட்டுமே வழிபட்டால் போரும், அந்த விஷயத்தை உடனே இந்த கண்ணமைக்கும் நேரம்னு சொல்லுவாங்களே, அந்த கண் சிமிட்டி நீங்க துறக்கிறதுக்குள்ள அந்த பிளிங்க் ஆஃப் அன் ஐல வாராகி அம்மன் உடனே கண் முன்னாடி தோன்றி நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவாள். அவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம். பார்க்கறதுக்கு தான் என்னடா அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோறும். ஏன்னா வாராகி அம்மனுக்கு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத மாதிரி முக அமைப்பு ரொம்ப தனித்துவமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த பன்றி முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி அம்மனுக்கு சாதாரண பன்றி இல்ல, காட்டு பன்றி முகத்துடைய அமைப்பு. ஏன் இந்த சாதாரண பன்றி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருக்கிற எல்லாமே சாப்பிடும், ஆனா காட்டு பன்றி அந்த பூமியை பிளந்து உள்ளேந்து இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடும். எதற்காக வாராகி அம்மனுக்கு அந்த மாதிரி ஒரு முக அமைப்பு அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க ஒரே ஒரு பிரார்த்தனை நீங்க வச்சீங்கன்னா போறோம், அந்த எப்படி பூமியை பிளந்து உள்ளேந்து அந்த காட்டுப்பன்றி எடுத்து சாப்பிடுமோ அந்த மாதிரி வாராகி அம்மன் வேரோட உங்க பிரச்சனை அறுத்து அப்படியே தூக்கி போட்டுருவா. அந்த மாதிரி ஒரு அம்மன் அவங்களுடைய வழிபாடு, அவ்வளவு ஒரு சிறந்த வழிபாடு. இந்த விளக்கு கடையில இந்த வழிபாட்டை சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா வாராகி அம்மனுக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா, விளக்குதான். அவங்கள நினைச்சு ஒரு தேய்பிறை பஞ்சமியில ஆரம்பிங்க, நம்மளுடைய ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வந்து இங்க வாராகி அம்மனை வழிபட்டு எல்லா தெய்வங்களையும் நீங்க இந்த இடத்துல வழிபடலாம். அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். வந்து இந்த இடத்துல இருந்து
விளக்கை நீங்க வாங்கிட்டு போங்க. நான் சொல்ற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நான் எனக்கு வந்த அந்த ஒரு எனர்ஜி, எங்களுக்கு ஏற்பட்ட அந்த வாராகி அம்மனுடைய அந்த சக்தி நாங்க எப்படி உணர்ந்தோமோ ஒவ்வொரு நாளும் நீங்க கண்டிப்பாக உணர்வீங்க. தேய்பிறை பஞ்சமி, பஞ்சமி தான் பொதுவாக வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நாள். தேய்பிறை பஞ்சமியில உங்களுடைய விளக்குகளை ஏற்றி இந்த வழிபாடு நீங்க தினம் பண்ணலாம். தினம் தினம் நீங்க விளக்கேத்தின் வந்தீங்கன்னா எப்படி வந்து இந்த நிலவு தேயறதோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போய் ஒரு கட்டத்தில் வாராகி அம்மன் உங்களுடைய கஷ்டங்களை அப்படியே நான் சொன்ன மாதிரி வேரோட அறுத்தி எறிவா. அதுதான் இந்த வாராகி அம்மன் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களோட மகத்துவமே இதுதான். எதிரிகளை துவம்சம் செய்யும் வாராகி அம்மன். எதிரி தொல்லை இருந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா, அந்த பயத்தை நீங்க அம்மா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு கூடயே இருப்பா. நம்ம எல்லாரும் அம்பாளுடைய குழந்தைகள். எத்தனையோ இந்த மாதந்தோறும் நவராத்திரி இருந்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்றோம். இந்த வாராகி நவராத்திரி அன்று வாராகி அம்மனை நாங்கள் தரிசித்து எப்படி எங்களுக்கு பெரும் பாக்கியம் ஏற்பட்டதோ, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த வாராகி அம்மனை வந்து தரிசித்து இந்த விளக்கு கடையிலேருந்து பிடிச்ச அற்புதமான விளக்குகள். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், வாராகி விளக்கு வந்து நிறைய பேர் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். முதல் முறையாக ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவ்வளவு பக்தியோட வாராகி அம்மன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசையோட அவங்களே இந்த வாராகி அம்மனுடைய விளக்க தயாரிச்சு எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் கிட்ட போய் அது சேர்ந்திருக்கு. உங்கள் வீட்டிற்கும் வந்து சேரணும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற அந்த விளக்கு கடை போரூர்ல ரொம்ப மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பக்தர்கள் எல்லோரும் இந்த விளக்கு கடை, இந்த அற்புதமான விளக்குகள் நிறைந்த ஆலயத்திற்கு வந்து வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.